பூரி ஜெகந்நாதரும் ஸ்பானிஷ் புளுவும் என்ற முந்தைய விடயத்தில் கல்கத்தாவில் முதன் முதலாக தோன்றிய கால்ரா என்ற வயிற்றுப்போக்கு தொற்றுநோய் சகுனியின் ஊனக்காலையும் துர்க்கையின் ராத்திரி விவகாரத்தையும் இணைத்து பெயரிட்டு யூதபிராமணன் உண்டாக்கிய தொற்றுநோய் என்று ஆய்ந்து நிறுவினேனல்லவா? அந்த எனது ஆய்வை உறுதியாக நிறுவும்படி ஒரு திரைப்படத்தில் கால்ரா பற்றிய செந்தில் கவுண்டமணி காமெடி இடம்பெற்றுள்ளது. அந்த காமெடியில் செந்தில் என்பது முருகனை குறித்து சகுனியை குறிக்கிறது. கவுண்டமணி சகுனியின் எதிரியாகிய கிருஷ்ணனை குறித்து பூரி ஜெகந்நாதர் கோயிலின் மூலவரான கிருஷ்ணரையும் குறிக்கிறது. அந்த பூரி ஜெகந்நாதர் கோயிலின் பாடி நுருசுங்கா என்பது சகுனிதானே? அந்த பாடி நுருசுங்கா என்பதற்கு கால்ரா நோயால் காவு கொள்ளும் நரசிம்மன் எனும் சகுனி என்றுதானே பொருள்? இங்கு நான் குறிப்பிடும் செந்தில் கவுண்டமணி காமெடியில் ஊர் மக்கள் கால்ரா நோயின் பீதியால் ஊரை விட்டு ஓடுவார்கள். அதை கண்ட கிருஷ்ணனாகிய கவுண்டமணி தானும் நோயிலிருந்து தப்பிக்க செந்தில் என்னும் சகுனியை சைக்கிள் ஓட்டச் சொல்லி தானும் அந்த சைக்கிளில் கேரியரில் உட்கார்ந்து செல்வார். செல்லும்போது கவுண்டமணியின் கால் சைக்கிள் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டதால் கால்ரா கால்ரா என்று கத்துவார். ஆனால் இதை கால்ராவை குறிக்கும் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா மிருகம் என்று புரிந்து கொண்டு செந்தில் எனும் சகுனி சைக்கிளை இன்னும் வேகமாக ஓட்டி கவுண்டமணியின் காலை மேலும் ரணமாக்கி விடுவார். இந்த நகைச்சுவை காட்சி கால்ரா நோய்க்கும் காலுக்கும் உள்ள தொடர்பை மறைமுகமாகச் சொல்ல பிண்டாரிகள் புகுத்திய திட்டமிட்ட காட்சி. கால்ரா நோயின் பெயரில் உள்ள கால் என்பது சகுனியின் ஊனக்காலை குறிக்கிறது என்று நான் சொன்னதை இந்த நகைச்சுவை காட்சியின் மூலம் பிண்டாரிகள் அன்றே உறுதி செய்துள்ளனர். ஆக 1720 ராமனின் பெயரால் பிளேக் எபிடமிக் என்பதைப் போல 1920 பரசுராமனின் பெயரால் ஸ்பானிஷ் ஃப்ளூ பேண்டமிக் என்பதைப் போல இவற்றுக்கு இடையில் 1820 சகுனியின் பெயரால் உருவாக்கப்பட்ட பாக்டீரியல் பேண்டமிக் டிசீஸ் தான் கால்ரா என்பது. ஆக யூதபிராமண மும்மூர்த்திகளான இராமாயண ராமன், மகாபாரத சகுனி மற்றும் கலவரயுத்த பரசுராமனின் பெயரால் 100 ஒருமுறை முறையே பிளேக், கால்ரா மற்றும் ஸ்பானிஷ் ஃப்ளூ ஆகிய நோய்போர்களை யூதர்கள் மனிதகுலத்தின் மீது ஏவி விட்டுள்ளனர் என்பது எனது ஆய்வின் மூலமாகவும் சினிமாவில் முன்பே இடம்பெற்ற இந்த நகைச்சுவை காட்சியின் மூலமாகவும் நிறுவப்படுகிறது.